போட்டிதற்கு தயாராக மாணவர் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குர்ஃபோல் மாடல் கொஷ்டின்ஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி அறுபத்தி ஏழு போஸ்டிங்ஸ்கான ஹை கோர்ட் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான மாடல் கொஸ்டின்ஸும் நாளை இருந்து அவனோட சேனலில் அப்லோட் செய்யப்படும் ஓகேங்களா இன்றைய கேள்வி கல்லோட வினாக்கள் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் எத்தனை இதான் இதற்கான ஷார்ட்டான கொஸ்டின் ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதான் கொஸ்டின்னு ஓகேங்களா ஆன்சர் வந்து நான்கு அப்போ இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை நாலு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு அழைத்தவர் ச அகத்தியலிங்கம் த மியூசியம் ஆஃப் த லாங்குவேஜஸ் அப்படின்னு இந்தியாவை அழைச்சது யார் ச அகத்தியலிங்கம் ஓகேங்களா இதை நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க மொழி குடும்பத்தை செகண்ட் கொஸ்டின் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் உருவானது என கூறியவர் யார் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் உருவானது என கூறியவர் ஹீராஸ் பாரதியார் ஓகேங்களா பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் தான் தமிழ் என்றும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்னும் ஒரு சொல் உருவானது அப்படின்னு யார் சொன்னால் ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்று என்னும் எண்ணும் பெயர் மூடு என எம்மொழியில் குறிக்கப்படுகிறது நல்லா வச்சுக்கோங்க மூன்று அப்படின்றது ஒரு என்னும் பெயர் அதாவது நம்பரோட பெயர் அதை மூன்றுன்னு சொல்லாமல் ஒரே ஒரு மொழியில் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மூன்று என்ற எண்ணு பெயர் மூடு என்னும் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது அது எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அதே மூன்று என்ற பெயர் முறு என்னும் எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது கன்னடம் மூடு அப்படின்னா தெலுங்கு மூன்று என்பது மூறு என்பது கன்னடம் அதுக்கடுத்து பால் வேறுபாடு அப்படின்ற ஒரு தலைப்பில் இப்போ பொதுவாக ஒரு சில பேர்கள் போகிறோம் கடுவன் என்பதின் பெயர் ஆண் குரங்கை குறிக்கும் கடுவன் என்பது ஆண் குரங்கை குறிக்கும் மந்தி என்பது பெண் குரங்கை குறிக்கும் அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் சார் அப்படின்னா ஆண் குரங்கோட பெயர் என்ன ஒன் பெண் குரங்கின் பெயர் மந்தி ஞாபக வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ கொஸ்டின் சரிவிஷன் பண்ணிடலாம் இந்தியாவில் உள்ள அல்லது இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை நான்கு ஓகேங்களா என்னென்னு சொல்லிடலாமா திராவிட மொழி குடும்பம் இருக்குது இந்தோ ஆசிய மொழி குடும்பம் இருக்குது அடுத்து ஆஸ்திரேலியா ஆசிய மொழி குடும்பம் இருக்குது சீன தீபத்திய மொழி குடும்பம் இருக்குது ஓகேங்களா இதிலிருந்து தான் ஆயிரத்தி முந்நூறு மொழிகள் உருவானது தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி ஆயிரத்துக்கு முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது ஓகேங்களா நிலத்தின் அடிப்படையில் மொழியை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் ஏன் வச்சுக்கோங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நைன்த்து தமிழ் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டோம் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை த மியூசியம் ஆஃப் த லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னது ச அகத்தியலிங்கம் ஓகேங்களா இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவல் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதில் தான் தமிழ் மொழியை பற்றியும் அதோட தொன்மையான வரலாறு பற்றியும் எழுதியிருக்காரு இதையும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் மூன்று என்றும் எண்ணும் பெயர் மூடு என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது மூடு அப்படின்றது தெலுங்கு மூன்று என்ற எண்ணும் பெயர் முறு என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது கன்னடம் அப்போ மூடு அப்படின்னா தெலுங்கு முரு அப்படின்னா கன்னடம் அடுத்த பொருள் பால் வேறுபாடை பொறுத்து பொருள் ஆண் குரங்கின் பெயர் கடுவன் பெண் குரங்கின் பெயர் மந்தி அடுத்து இதே மாதிரி ஒரு கொஷின்ஸ் நான் பார்க்க போகிறோம் களிர் என்பது எதை குறிக்கும்னா ஆண் யானையை குறிக்கும் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் இது எல்லாமே பால் வேறுபாடு நோட் பண்ணிக்கோங்க களிர் என்பது ஆண் யானையை குறிக்கும் பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் பொருள் தருக அதே தான் கை விரக கை விரல்கள் எல்லாமே பெண்பாலை குறிக்கும் கால் விரல்கள் எல்லாமே ஆண் பாலை குறிக்கும் இதுவும் கொஷின்ஸ் கேட்கலாம் பொதுவாக விரல்கள் கொடுக்க மாட்டாங்க கை விரல்கள் கொடுத்தா பெண் பாலை குறிக்கும் கால் விரல்கள் கொடுத்தா ஆண் பாலை குறிக்கும் அப்போ அந்த செய்யுள்ள எதை கொடுத்துருக்காங்கன்னு நீங்களாக தெரிஞ்சுக்கணும் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் ஏற்றப்பட்ட நூற்றாண்டு எது நான் இன்னொரு கொஷின்ஸை சொல்ல வரேன் நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் தமிழில் மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் எத்தனை நூற்றாண்டில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் ஏற்றப்பட்ட நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டு தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அந்த கவிதை இடம்பெற்றுள்ள நூலு தான் தமிழ் ஓவியம் ஓகேங்களா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே இது ஒரு மேற்கோள் இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் ஈரோடு தமிழ் அன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் அப்போ கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பொருள் தருக களிறு என்பது ஆண் யானையை சேரும் பிடி என்பது பெண் யானையை சேரும் கை விறகல் என்பது பெண் பாலை குறிக்கும் கால் விறகல் என்பது ஆண் பாலை குறிக்கும் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு புது ஆண்டுக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டு தமிழ் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் விடிவெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழ்கண்ட எந்த கவிஞர் விடிவெளி என அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன சொல்லணும் ஈரோடு தமிழன்பன் என அழைக்கப்படும் ஜெகதீசன் ஓகேங்களா அடுத்து பாலிட்டி கொஸ்டின்ஸு சிவிக்ஸ் கொஸ்டின்ஸ் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் ஒன்பது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் யார் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அல்லது எஸ்பி சின்ஹா இவர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க அப்போ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யாரின் தலைமையில்னா தற்காலிக தலைவரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா எஸ்பி சின்ஹா அவரோட தலைமையில் அடுத்த கொட் அடுத்த கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக செயல்பட்டவர் யார் கொஸ்டின் மேல் மேல் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தற்காலிக தற்காலிக தலைவர் இங்கே கேட்டிருக்கிறது நிரந்தர தலைவர் ஆண்ட அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அப்போ அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் என அழைக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்து தான் அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் இவர் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார் டிராஃப்டிங் கமிட்டி ஏழு பேர் இருப்பாங்கல்ல அதோட தலைவர் யார்னா டாக்டர் அம்பேத்கர் ஓகேங்களா போன கொஸ்டினில் பார்த்தது அரசியல் நிர்ணய சபை ஓகேங்களா அதோட தலைவர் யார் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் புக் தமிழ் புக்கில் இருக்காது சோசியல் புக்கில் இருக்குது சயின்ஸ் புக்கில் இருக்குது எல்லா புக்கிலையும் உள்ள ஒரு சில முக்கியமான தினங்கள் உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு இது டென்த்து தமிழ் புக்கில் இருக்குது உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இது லெவன்த்து புது தமிழ் புக்கில் இருக்குது அடுத்தது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஏன் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டது அதன் நினைவாக அந்த ஜனவரி இருபத்தி அஞ்சை தேசிய வாக்காளர் தினமாக இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டாடுகிறது ஓகேங்களா அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக சைக்கிள் தினம் ஜூன் மூணு உலக சைக்கிள் தினம் ஜூன் மூணு கண்டிப்பாக டேட்டை வச்சு ஒரு கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா திருப்பி படிச்சுருவோம் உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இது நைன்த்து செகண்ட் டைமு சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது ஓகேங்களா அடுத்த உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக சைக்கிள் தினம் ஜூன் மூணு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் ரஞ்சேந்திர பிரசாத் பதவியேற்ற நாள் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் சச்சினாந்த சின்ஹா அல்லது எஸ்பி சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு நாள் டிசம்பர் ஒன்பது ஆண்டின் கேட்டால் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேபினெட் மிஷன் அதாவது அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவில் அரசியல் அமைப்பை உருவாக்க அனுமதி அளித்தது இது தான் அதுக்கான பாயிண்ட்டு அவங்க அமைக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டம் நடைபெறும் அதை வச்சு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அந்த அமைச்சரவை இங்கிலாந்து இருக்க அமைச்சரவை இங்கே அரசியலமைப்பு எழுதணும்னு சொல்லுச்சுல அப்போ இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லி பிரபு தொழில் கட்சியை சேர்ந்தவர் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் இங்கில் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த கொஸ்டின் சந்திப்போம் தயவுசெய்து படிக்கும் நண்பர்களுக்கும் இந்த முக்கியமான கொஸ்டின்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாம் கொடுக்கும் கொஸ்டின்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா மீண்டும் நன்றி வணக்கம் ஓகேங்களா வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி